ரைட், புரோட்டோ ஆஸ்ட்ராலைட்ஸ், மங்கோலைட்ஸ். ஓகே ரைட், இது வருவோம். ஆஸ்ட்ராலைட்ஸ் அப்படின்றத பார்த்தோம், லைன் கவுண்டிங்ல எல்லாரும். மக்களே ரைட், ஸோ சவுத்தில் இருக்கிற நம்ம ஆஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அதாவது உயரமாக இருப்பாங்க இந்த ஆப்கானிஸ்தான், சரிங்களா? ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு பகுதியை வந்து சார்ந்தவங்க தான். ஓகேவா? ரொம்ப உயரமாக இருப்பாங்க, மூக்கு நீளமாக இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே, அடுத்தது மங்கோலாய்டு பீப்புள். மங்கோலாய்டுனா தெரியும், இந்த மங்கோலியா இருக்காங்க இல்லையா, மங்கோலியா இடம், சரிங்களா? அதுல இருந்து வர்றதுனால தான் அந்த வார்த்தையே மங்கோலாய்டு அப்படின்ற மாதிரி பேர்ல இருக்கு, சரிங்களா? அந்த மக்கள் வந்து நம்ம ஊர்ல இருக்காங்க, சரிங்களா? ஸோ திபெத், அதுல வந்து லாங் ஹெட்டடு, பிராட் ஹெட்டடு. லாங் ஹெட்டடுன்னா முகம் இப்படி நீளமா இருக்கிறது, பிராடுன்னு சைட்ல, சைட் டு சைடு வந்து நீள இதா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து அதுலயே வந்து திபெத்தியோ மங்கோலாய்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பேலியோ மங்கோலாய்டு அப்படின்னா பழங்காலத்து இருக்கிறவங்க தான் பேலியோ அப்படின்ற மாதிரி இருக்கு, சரிங்களா? பேலியோ அப்படின்னா பழைய அப்படின்ற மாதிரி மீனிங்ல வந்து வரும், சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது வந்து மெடிட்டரேனியன் பீப்புள், மத்திய தரைக்கடல். இதில் இப்போ இந்த மெடிட்டரேனியன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், மெடி மெடினா மெட்டு, டெர்ரானா லேண்டு. அப்போது ரெண்டு லேண்டுக்கு மத்தியில் இருக்கிறதா மெடிட்டரேனியன்ஸின்னு சொன்னோம். தட் இஸ் லரன்சியா கோண்டுவானுக்கு போய் இடையில இருக்கிறதா அந்த டெத்திசின்னு சொன்னோம். அந்த டெத்திசியோட மாடர்ன் நேம் தான் மெடிட்டேரியன்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த பகுதி வாழ்ந்த மக்கள் அந்த மாதிரி சொல்றது. பேலியோ மெடிட்டேரியன்னா பழைய ஆளுங்க மெடிட்டேரியனு, அப்புறம் மெடிட்டேரியன், அப்புறம் ஓரியன்டலிஸ்ட், ஓரியன்டல்ஸ். ஓரியன்டல் அப்படின்னா வந்து என்னன்னா ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க, சரிங்களா? அதாவது ஆக்சிடென்டல் அப்படின்னா வெஸ்டர்னு, ஓரியன்டல் அப்படின்னா ஈஸ்டர்ன் அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஸோ கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அதாவது எப்படின்னா சிரியா, சரிங்களா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம ஓரியன்டல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து வெஸ்டர்ன் பிராட் ஹெட்டட் பீப்புள், அதாவது பிராக்கி சஃபாலைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. பிராக்கி அப்படின்னா வந்துட்டு சின்ன அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? பிராக்கி அப்படின்னா சின்ன அப்படின்ற மாதிரி அர்த்தம், செஃபாலா அப்படின்னா தலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பிராக்கி சஃபாலை அப்படின்னா சின்ன தலை இருக்கிற மக்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஆல்பினாய்டு, ஆல்பினாய்டு, தினாரிஸ், அர்மினாய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த பிராக்கி சஃபாலினா எதுல வரானா, இந்த ஆல்பைன் மக்கள், ஒயிட் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒயிட் பீப்புள்லாம் இதுல வந்து வருவானுங்க. வெஸ்டர்ன் பிராட் ஹெட்டட் பீப்புள் அப்படின்றது இந்த, அதாவது நம்ம ஒயிட் பீப்புள் சொல்ற வெள்ளக்காரன் சொல்றோம் இல்லையா, வேணா இதுல தான் வருவான், சரிங்களா? அர்மினாய்டு இந்த குரூப்ல வருவான். அடுத்து நார்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, நார்டிக் அப்படின்னா வந்து நான் இதுல இருக்கிறவங்க, அதாவது நார்வே, ஸ்வீடனு அந்த மாதிரி இருக்கிறவங்க. காரணம் வந்து நார்டிக் வந்து எப்படின்னா அவங்க வந்து போலார் ரீஜன், இந்த இக்ளூலாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன, எஸ்கிமோஸ், எஸ்கிமோக்கா, எஸ்கிமோக்கல், கரெக்டா? எஸ்கிமோக்கலா, எக்ஸிமோக்கலா, எஸ்கிமோஸ், அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வருவாங்க, இந்த நார்டிக் குரூப்ல வந்து வருவாங்க. ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடா இருப்பாங்க, பாக்குறதுக்கு நல்லா ஜைசாண்டிக்கா வந்து இருந்துட்டு தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான மக்கள். ஸோ இது வந்து ரேஷியலா நம்ம வந்து சொல்றது. ஸோ இந்த நீக்ரோட்டோஸ் வந்து இங்க சொல்றாங்க, தே ஆர் ப்ராபபிளி த இயர்லிஸ்ட் அரைவல் டு இந்தியா, லேட்டர் இன்கர்ஷன் நான் நியூமரஸ் குரூப், புரோட்டோ ஆஸ்ட்ரல் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் த எவிடன்ஸ் ஆஃப் தேர் பிரசன்ஸ் இன் எனி ரீஜன், காடர் ராஜ்மஹால் சம் அஃபினிட்டி வித் நீக்ரோ ஸ்டாக். அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், பொலிகார்ஸ், பாளையக்காரக இருளாஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ட்ரைபல் அண்ட் சம் சம் ஆஃப் த ட்ரைப்ஸ் ஃப்ரம் ராஜ்மஹால்கில்ஸ். ராஜ்மஹால்கள்னா எங்க இருக்குது, நம்ம சொல்ற இந்த ஜார்க்கண்ட் அந்த பகுதியில் இருக்கிறது, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, மேப் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த நீக்ரோட்டோ பீப்புளோட சில மரபு ரீதியான தொடர்புகள் இருக்கு, மரபு ரீதியான ஜீன்ல அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க போல, மரபு ரீதியான தொடர்புகள் இருக்குன்றாங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு பீப்புள் யாருன்னா, இந்த இப்ப இருக்கிற இந்த ராஜஸ்தான் சொல்றோம் இல்லைங்களா, ராஜ்புத், சரிங்களா, அவங்கலாம் வந்து உயரமா உயரமா இருக்கிற அந்த மக்கள், ஆப்கானி மக்கள், இவங்க எல்லாமே இந்த புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு குரூப்ல வந்து சேர்ந்தவங்க. ஓகேவா? அடுத்து மங்கோலாய்டு பீப்புள், இவங்க வந்து அருணாச்சல பிரதேச, அதாவது கிழக்கத்திய இந்தியாவில வந்து இருக்கிறவங்க மங்கோலாய்டு பீப்புள், சரிங்களா? இங்க இருக்காங்க பாருங்க, ஆறு மெடிட்டேரியன்ஸ். புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு, நீக்ரிட்டோஸ், மெடிட்டேரியன்ஸ், அதாவது எப்படின்னா கலந்துருக்காங்க, எல்லா மக்களும் வந்து கலந்துருக்குறாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் போட்டிருக்காங்க, அப்புறம் இங்கேயும் நம்பர் போட்டிருக்காங்க. எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஆட்சி, தட் இஸ் ஒவ்வொரு ரூல் வந்து மாறும் பொழுது ஏதோ கலந்துருக்காங்க போல. மேப் ஷோயிங் தி ஜெனரலைஸ்டு பேட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேஷியல் குரூப்ஸ் இன் இந்தியா. ஓகேவா?
சோ இதுல அடுத்து மெடிடேரியன் கொடுத்துருக்காங்க. அது மெடிடேரியன் பத்தி சொன்னோம். மெடிடேரியன் இங்க எங்க இருக்காங்க? ஆறாம் நம்பர் எங்க இருக்கு? இந்த பகுதியிலயும் இருக்காங்க. யூபி பீகார் அந்த பகுதியிலயும் இருக்காங்க. நைன்த் எயித்துலாம் வந்துட்டு இதுல வரும். திபெத்தோ மங்கோலாய்டு பேலியோ மங்கோலாய்ட்ஸ்ல வந்து வர்றாங்க. ஓகேவா? கலந்திருக்கிற உடைத்தன்மை இந்த ஒன்னா நம்பர் தான் நீகிரிட்டோஸ் இங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்தமான் நிக்கோபார்ல. ஆனா அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு ஒரு அதுவும் வந்து ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம் சரிங்களா. பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அத்தனையும் வந்துட்டு அத்தனை மக்கள் அங்க இருக்காங்க அந்தமான் நிக்கோபார்ல. அதுல வந்து இந்த நிக்கோபாரி ட்ரைப் எல்லாம் மங்கோலாய்டு பீப்புளா இருக்காங்க. நிக்கோபாரி ட்ரைப் வந்து மங்கோலாய்டு பீப்புள், சில பேர் இந்த சென்ட்ரலீஸ் வந்து நீக்ராய்டு மக்கள், கிரேட் அந்தமானிஸ் வந்து மங்கோலாய்டு பீப்புள், கிரேட் அந்தமானிஸ் மங்கோலாய்டு பீப்புள். இது இவங்க கலந்து மெயின் பீப்புள் மெயின் லேண்ட்ல இருந்து போயிட்டு அங்க போயிட்டு கலந்து அவங்களால வர்ற அந்த ஹைபிரிட் ரேஸும் இருக்கு. ஓகேவா? ரைட், இந்த இடத்துல தான் சொல்றாங்க. இதுல ஒவ்வொன்றும் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் மக்கள் எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன மக்கள் இருக்கான், இப்போ நீகிரிட்டோ ஆஸ்ட்ரலாய்டு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மக்கள் இவன் எந்தெந்த ரீஜன்ல இருக்கான், இவனோட ஜஸ்ட் அவனோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கு, தலை சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, ப்ராடு ஹெட்டடா, ஷார்ட் ஹெட்டடா, ஓகேவா, பிளாக்கா இருக்கானா, ஒயிட்டா இருக்கானா, அல்லது இன்டர்மீடியட்டா இருக்கானா, அவ்வளவுதான். இந்த மைண்ட் செட்ல பாத்துருங்க, வேற ஒண்ணு இல்லை. ஓகேவா? அதான் இங்க ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆல்பினாடு, தினாரைஸ், பெங்காலி, வைத்தியாஸ், கயஸ்தாஸ், நார்டிக் சொல்றாங்க. நார்டிக் நம்ம ஊர்ல இருக்கானா என்ன? தேவர் பிரிடாமினன் டைப் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் பாகிஸ்தான், பஞ்சாப், ஹரியானாவில் வந்திருக்காங்க. அப்பர் காஸ்ட் நார்த் இந்தியா, பர்டிகுலர்லி பஞ்சாப். ஓஹோ, நார்டிக்ஸ் அப்போ இங்கே இருப்பாங்க போல. ஆரியன் ஸ்பீக்கிங் நார்டிக்ஸ் வேர் லாங் ஹெட்டட் அண்ட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்டு வித் வெல் டெவலப்டு நோசஸ் அண்ட் ஸ்ட்ராங்லி பில்ட் பாடிஸ். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஏன்னா நம்மளோட இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஈகோட்டில் இருக்கிறவன் ஒல்லியாக உயரமாக இருப்பான், ஈகோட்டில் இருக்கிறவன் கோலாரில் இருக்கிறவன் வந்துட்டு குள்ளமாக குண்டா இருப்பான்னு பார்த்தான். ஓகே, அதுக்கு ஒரு ரூல் கூட சொன்னேன், அந்த ரூலோட நேம் எனக்கு மறந்து போச்சு சரிங்களா. அதனால தான் வந்து ஒட்டகச்சிவிங்கெல்லாம் ஈகோட்டர் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? இந்த சோமாலியா, ஆப்பிரிக்கன்ஸ் இவெல்லாம் நிறைய உயரமாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான். ஆனால் நீங்கள் அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போக போக அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி குள்ளமாக குண்டா இருப்பான். ஓகேவா? அதை பார்க்குறோம். அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்கு, தீசிஸ் இருக்கு. அந்த தீசிஸ் வந்து உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு என்வரான்மெண்ட்ல நீங்க பாத்திருப்பீங்களே, என்வரான்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேனே, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்வரான்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ரூலோட பேர் என்ன? சரி, ஓகே, அதை நீங்க அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எத்னிசிட்டி, ஓகே, எத்னோஸ் அப்படின்னா வந்து எதாவது எத்னிசிட்டினா அந்த ஒரு, அதாவது ரேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எத்னிசிட்டியை, சாரி, எத்னிசிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எத்னிசிட்டினா இப்போ தமிழ் அப்படின்றது ஒரு எத்னிசிட்டி, அவ்வளோதான், ஒரு பாரம்பரியம். ஓகேவா? ரைட். இப்போ நாசி அப்படின்றவங்க ஒரு எத்னிசிட்டி, தமிழ் மக்கள் அப்படி தெலுங்கு மக்கள்ன்றது ஒரு எத்னிசிட்டி, அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஓகே, இங்கே பாருங்க, எத்னிக் இஸ் நாட் ஓகே. இதில் வந்து என்னென்னா இந்த எத்னிசிட்டிக்கும் ரேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம், அவ்வளோதான். ஸோ கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ், லாங்குவேஜ், faith, customs, belief and tradition of specific groups are passed on within the groups. There are also other view that ethnic attachment arises from the specific context. Okay, in India. So, அப்போ இதுதான் வந்து இந்த நம்பிக்கையை நீங்கள் மாற்றிக்கலாம், மொழியை மாற்றிக்கலாம், கஸ்டம்ஸை மாற்றிக்கலாம். ஓகேவா? இது எல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட எத்னிசிட்டி மாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான் சரிங்களா. இங்கேருந்து நம்ம ஆப்பிரிக்கா போயிட்டு அங்கே நீக்ரோ மக்களோட பிஹேவியரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ரேஷியலாக நம்ம வந்து மெடிட்டேரியன் குரூப் தான், ஆனால் எத்னிசிட்டியாக நம்ம ஆப்பிரிக்கன் அப்படி. ஓகே, புரியுதுடா. ஸோ அந்த அந்த ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன், எத்னிசிட்டி அண்ட் ரேஸ் இதுக்கான வித்தியாசம். எத்னிசிட்டி அண்ட் ரேஸ், ஓகே, நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எதையும் மிஸ் பண்ணுறது இல்லை, எதாவது நோட் பண்ணிக்கிறது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி மல்டி எத்னிசிட்டியாக நம்ம ஊர் இருக்கு. அடுத்து காஸ்ட் சிஸ்டம், காஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஒரு திங்கிங், அதாவது நம்ம இதுபடியே நம்ம போவோம். காஸ்ட்டை பற்றி நிறைய பேசியிருக்கோமான்னு தெரில, பட் இருந்தாலும் ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்றேன். அதாவது எப்படின்னா இந்த ஹையரார்கி, சோசியல் ஹையரார்கின்றது லேட் வேதிக் பீரியட்லேருந்து நமக்கு வந்தது தெரியும். அதாவது ஒரு ரேஸ் பை பர்த், ஓகேவா, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ரேஸ் பை பர்த். நீங்க வந்து ரிலீஜியனை கூட மாத்திக்கலாம், ஆனா இதை காஸ்ட்டை மாற்ற முடியாதுன்ற மாதிரி நமக்கு வந்திருக்கு.
ரிஜிடான ஒரு சோசியல் சிஸ்டமாக வந்து இருந்திருக்கு இந்த ஒரு காலங்காலமாக வந்து வந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் சமூகத்திற்கு அது தேவைப்பட்டிருக்கு, அது மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஆனால் இடையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் இப்போ மனுஸ்மிருதி பற்றி ஒரு டாக் வந்து வந்த போது கூட மனுஸ்மிருதியெல்லாம் இப்போ எதுவுமே யாரும் புழக்கத்தில் கிடையாது. அதாவது மனுஸ்மிருதினா உங்களுக்கே தெரியும், அது சாதாரண ஒரு நீதி நூல். அந்த நூலை வச்சு நம்ம ஆட்சி பண்ணலையே, நம்ம பண்றது கான்ஸ்டியூஷன் வச்சு தானே பண்றோம். ஸோ அதனால நம்ம சொல்ல முடியாது. ஸோ மனுஸ்மிருதி மாதிரி நிறைய ஸ்மிருதிகள்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் தான் ரெடி பண்றோம், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேதங்களில் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணல. வேதங்கள்ன்றது வே ஆஃப் லைஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஆனால் அதை வச்சு தான் நம்ம ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு 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 அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான், மற்றபடி எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மனுஸ்மிருதி வந்து வழக்கொழிஞ்சு போன ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை ஒன்று, சரிங்களா? அது மாதிரி அதாவது சொசைட்டியில் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு முன்னே, அதாவது ஒன்றும் இல்லைங்க, கான்ஸ்டியூஷன் நம்ம ரெடி பண்ணோம், அதில் வந்து நம்ம தனித்தனி மாகாணமாக தானே இருந்தோம். புதுக்கோட்டை மாகாணம், திருவாங்கூர் மாகாணம், கொச்சி மாகாணம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தனித்தனியாக இருந்தோம். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கேரளான்னு சொல்லி ஆயிடுச்சு, நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போது நம்மளை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறோம்? நம்ம வந்து என்ன புதுக்கோட்டை மாகாணம் இல்லை சோழர்களோட ஏரியாவில் தாங்க நாங்கள் இருந்தோம், சோழ மண்டலம் அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். நம்மளாம் விஆர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு தானே அறிமுகப்படுத்திக்கிறோம். அப்போது ஏஜ் ஓல்டாக இருந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருந்த இந்த சோழ மண்டலம் இதெல்லாம் வந்து மாறி போயிட்டு இப்போ கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே நம்ம இருக்கிறோம், சரிங்களா? அப்போது அதே மாதிரி தான் முன்னாடி இந்தியா இப்போ சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். ஆனால் அதையும் நம்ம வந்து அது ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ப்ரொஃபஷனல், ரைட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி, சரிங்களா, எலிமினேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் தான் கூட தான் இருக்குது. அப்போ அதையும் தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதானே ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் வந்து தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறான், அவனுக்கு பிடிக்காத விஷயங்களெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான். அதனால தான் அந்த தீண்டாமை அப்படின்ற அன்டச்சபிலிட்டி இன்னமும் இந்தியாவில் இருக்கிறதுக்கான காரணம், ஓகேவா? இதில் இடையில இப்போலாம் கொஞ்சம் ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டு இந்த மாதிரி மனுஷம் இதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இது ஒன்று பார்ப்போம், ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம். ஜாதி அப்படின்ற அந்த இது வந்து நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரியான பிரிவினைகள் வந்து இருக்குது. என்ன, நம்ம ஊரில் அந்த பர்த் இருக்கிறதுனால தான் பிரச்சனை, சரிங்களா? அதாவது ஒரு 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 ஜாதி அப்படின்றது அவன் பிறப்பால் வந்து அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் சொல்கிறது தான் அங்கே இடத்துல பிரச்சனையாக ஒழிஞ்சு, அவனோட வளர்ப்பால் அவனோட அணுகுமுறையினால தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனோட அணுகுமுறையினால தான் அவன் பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றான், சரிங்களா? அதாவது இட்டார் பெரியோர் இடாதொரு இழத்தோர்னு சொல்லிட்டு பழமொழி, பழமொழி கிடையாது, ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் சேயிங் இருக்கு தமிழ்ல, இட்டார் பெரியோர் இடாத ஒரு இழிகளத்தோர் அப்படின்ற மாதிரி, சாதி இரண்டொழியே வேறில்லை அப்படின்ற மாதிரி வேற பழகு பாக்குறோம். ஸோ அப்போ மனிதர்கள் வந்து என்னன்னா, அவங்களோட அணுகுமுறையினாலதான் வந்துட்டு பெரியறாங்களை ஒழிஞ்சு அவங்க பை பர்த்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? அதை வந்து இடையில இப்ப இருக்கக்கூடிய எவிடன்சஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வெள்ளக்காரங்க வந்து நம்மளோட பிரிவினையை வந்து உண்டு பண்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில இது சொல்றாங்க. பட் எனிஹவ் நம்மளோட கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, பை பர்த் இப்போதைக்கு இருக்கிற அந்த ஜாதி அப்படின்றது இருக்க வேண்டியதில்லை, சரிங்களா? அது ஏதோ ஒரு ஒரு காலத்துல அது தேவைப்பட்டிருக்கு சமுதாயத்தோட டைனமிசத்துக்கு, அது அப்போதைக்கு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம், நம்ம மாடர்ன் டேஸ்ல அறிவியல் முறையெல்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம், வி ஆர் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் எனி பர்த். பர்த்ல வந்து ஒருவேளை ஒருத்தன் பிறவியில வேணா குறையா இருக்கலாம், அதாவது எப்படின்னா கை கால் ஊனமா வந்து பிறக்கிறது, ஏதாவது ஒரு வேக்சின் போடாம அம்மா வந்து கர்ப்பமா இருக்கும்போது வேக்சின் போடாம அவன் பிறவி ஊனமா வந்து பிறக்கிறதுன்றது அது டிசேபிள்டில் போயிடுது, சரிங்களா? அதனால வந்து அது அவனுக்குமே நம்ம உரிமைகள்லாம் நம்ம மறுக்கலையே, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜாதி சிஸ்டம் அப்படின்றது, இந்த வர்ணாசிரமம் அப்படின்றது பை பர்த்தில் பை ப்ரொஃபஷனாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பை பர்த்தா வந்து லெட்டராக மாறிக்கிச்சு அப்படின்றதான் இப்போ இதில் இருக்கிற விஷயம். ஆனால் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஜாதியை வந்து ஒழிச்சது அப்படின்றது பெரியார் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னோடியெல்லாம் வந்து இருக்கிறாங்க, ஆறுமுக நாவலர், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராமானுஜர், ராமானுஜர்லாம் 11 நூற்றாண்டு நினைக்கிறேன், அவர்லாம் அப்போவே ஜாதியெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் தான். ஈவன் பக்தி இலக்கியங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள்லாம் வந்து கடவுளை அடையிறதுக்கு ஜாதியெல்லாம் ஒரு தடை கிடையாது, ஜாதியோ அதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாதுரா, மனுஷனும் கடவுளும் தான் வந்துட்டு ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்காங்க. அதனால வந்துட்டு பெரியார் வந்து இந்த கொள்கைகளில் பரப்பினவர், அதனால தான் தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிஞ்சுது, இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்படின்ற கூற்றை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ராமானுஜர் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள் வந்ததுனால, அவங்க ஆட்சியில் இருந்ததுனால இந்த மாதிரி அவங்களோட இதை கருத்துரையை பரப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி பெரியாரை வந்து தூக்கி பிடிச்சிட்டாங்களோ ஒழிஞ்சு, இதான் என்னோட கருத்து. மற்றபடி வரலாறுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு ஜாதி இல்லை
பிறப்பால கிடையாதுப்பா அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், ஸோ இதான் இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயம். ரைட், அடுத்தது போகலாம். ஏன்னா இந்தியா அப்படின்றது ஒரு விவசாய நாடுங்க. அந்த விவசாய நாட்டில் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், சரிங்களா? அந்த ஹையரார்கி அப்படின்றது இப்போ எப்படி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஹையரார்கி வந்து வச்சிருக்காங்களே, அவங்களோட திறமை அடிப்படையில் அந்த தேவை அடிப்படையில் வச்சிருக்காங்களே, அது மாதிரி தான் இந்தியா சிஸ்டமும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட மேனுவல் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக தேவைப்பட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, எஸ்சி மக்கள் எஸ்டி பீப்புள்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ரீகால் பண்ணீங்க. ஓகேவா, ரைட். ஸோ ஷெட்யூல்டு காஸ்ட் பத்தி இங்க வந்து சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப் சொல்லியிருப்பாங்களே, நம்ம சொல்றதோட அந்த தீம் தான் அங்க, சரிங்களா? அதனால இவ்வளோ பெருசா வந்து இருந்தாலும் குட்டி விஷயம் வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா, வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட். ஓகே, இதெல்லாம் கவர்மெண்ட் போடுறது. சஃபாய் கரம்சாரிஸ் அப்படின்னா இவங்க மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அர்த்தம், நேஷனல் சஃபாய் கரம்சாரிஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றதெல்லாம். அதாவது இந்த எஸ்சி மக்களுக்காக என்னென்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க, அது ஃபேக்சுவல், அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு, இது எஸ்சி மக்கள், இது எஸ்டி மக்கள், இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க எஸ்சி மக்கள், பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் இங்கே இந்த டேட்டா எதில் கொடுத்துருக்காங்கன்னா 2011 சென்சஸ் படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஆந்திரா, அதாவது இங்கே மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த மாநிலங்களில் எஸ்சி மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை கவனிங்க, பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்டி மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த இதோட ஃபிசியோகிராஃபி ஆஃப் இதை பார்க்கணும், மாநிலத்தை பார்க்கணும். அது காடாக இருந்துச்சுன்னா, மலம் பகுதியாக இருந்துச்சுன்னா எஸ்டி மக்கள் வந்து அதிகமாக இருப்பான். விவசாயம் அல்லது வந்து மேனுவல் ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரியான இடங்களில் எஸ்சி மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் 20% வந்து எஸ்சி மக்கள் இருக்காங்க, சரியா? இதை தவிர ஹிமாச்சல் பிரதேசில் 25% இருக்காங்க. ஓ, மைக்ரேஷன் பேட்டர்னாக இருக்குமோ? ஓகே, வெஸ்ட் பெங்காலில் 23%, உத்தரப்பிரதேசில் 20% எஸ்சி மக்கள், தமிழ்நாடு ரெண்டுமே, யூபி வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடெல்லாம் நல்லா காவிரி டெல்டா கங்கா டெல்டாவோட கதை. ஓகேவா, இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்டியா, எஸ்டி மக்கள் பார்க்கலாம், 33% சிக்கிமில், 94% மிசோரத்தில் ட்ரைபல் மக்கள். ஓகேவா, இதெல்லாமே இது சும்மா ஒரு டேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்த டேட்டா, இதை கொஞ்சம் உள்ளுக்குள்ள உள்ள பார்த்துருங்க அவ்வளோதான். மற்றபடி இன்ஃபுளுன்ஸ்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னது. ஓகே, அடுத்தது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி வர்றாங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் நம்ம யோசிப்போம். ரிலீஜியன் அப்படின்றது இந்த வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியன்ற வார்த்தையே லேட்டஸ்டா வந்தது தாங்க. அதாவது மதம்னு சொல்லி சொல்றோம், ரிலீஜியன்னு சொல்ற அந்த வார்த்தையை எடுத்தீங்கனாலே ரொம்ப லேட்டஸ்டா வந்தது தான். அதனால ஈவன் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி வர்றது, இஸ்லாத்துன்னு சொல்லி வர்றது, இந்து ரிலீஜன் இந்த மாதிரி எது சொன்னாலும் சரி, அந்த ரிலீஜியன்றதே வந்துட்டு லேட்டா இப்போ வந்தது தான், முன்னாடி வந்தது கிடையாது, சரிங்களா? ஒரு ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம்னா, இண்டஸ் வேலியில மக்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் லேட் வேதிக் பீரியட்ல இருந்தாங்க. அந்த லேட் வேதிக் பீரியட்ல வந்துட்டு நிறைய இந்த இதெல்லாம் அதிகமாயிடுச்சு, நிறைய சடங்குகள் அதிகமாயிடுச்சு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்ற மாதிரி ரிச்சுவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால மக்கள் நிறைய துன்பப்பட்டாங்க. என்னடா அது, நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் 60% இதுலயே போயிடுது, நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நல்ல பொருள் கிடைக்கல, ஏதா இருந்தாலும் இந்த பிரீஸ்துக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுது, நம்ம செஞ்ச பாவம், சின்னதா போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டோம் அப்படின்னா ஏதோ அடிபட்டு செத்து போகுதுன்னா அது அது பாவம்னு சொல்லிட்டு கற்பிச்ச ஒரு மதம். அப்படிங்கிற போது அதுக்கு பாவத்தை கழுவுறதுக்கு நம்ம பிரீஸ்து கிட்ட காசு கொடுத்து கடவுள் பேர்ல அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம குறைஞ்சிரும், இந்த மாதிரி யாகங்கள் நடத்தணும், இந்த மாதிரி வந்து அதிகமாயிடுது, ரிச்சுவல்ஸ் வந்து அதிகமாயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதை பார்த்துதான் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் ஐயோ என்னடா அது வாழ்க்கை நடத்த முடியலன்னு சொல்லி சொல்லும் போதுதான் ஜெயினிசம் அப்படின்றது உள்ள வருது. அதாவது என்னன்னா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம், எந்த ரிச்சுவலும் பண்ண வேணாம், கடவுளை நினைச்சிரு, சும்மா நினைச்சு உன்னோட லைஃப்ல கடவுள் மாதிரி ஒரு விஷயத்த நினை, அதுவே போதும், உனக்கு மோட்சம் கிடைச்சிரும், நீ வந்து ரிச்சுவல்லாம் பண்ண தேவையில்ல, நீ எந்த பிறப்பு வேணுமாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுதான் ஜெயினிசம். தீர்த்தங்கரா வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க, ஈவன் இந்த
யாரு தீர்த்தங்கராஸ், 24 தீர்த்தங்கரா இருப்பாங்க இல்லையா, ரிஷப தேவா அந்த மாதிரி எல்லாம். இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டீச்சிங் சொல்லி கடைசியா மகாவீரா வந்தாரு. அவரு வந்து சில டீச்சிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. அந்த மாதிரி மகாவீரா டீச்சிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயினிசம் அப்படின்ற ஒரு ஒரு மதமா வந்து கிரியேட் ஆச்சு. ஆனா அது என்னடானா அது ரொம்பவே மோசமாயிடுச்சு. அது வந்து என்னன்னா ஒரு காமன் மேனால அதை அடாப்டே பண்ண முடியல. ஏன்னா அது வந்து உயிர்களே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னிச்சு ஜெயினிசம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த லேட் வேதிக் பீரியட்ல பசுக்களை எல்லாம் கூட கொல்லுவாங்க. பசுக்களை எல்லாம் கொண்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா பிராமின்ஸ் எல்லாம் வந்து இப்ப சொல்ற சோ கால்டு பிராமின்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. பசுக்களை வந்து வெட்டி சாப்பிடுற அந்த நிலைமை எல்லாம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் தான் பசுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகுது அப்படின்ற ஒரு தன்மையும், அதுக்கப்புறம் அந்த ஜெயினிசம் அப்படின்றது தலை தூக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த பசு இது பசுக்கள் வந்து ஒரு புனிதமா போற்றப்பட்ட ஒரு வரலாறு நம்ம நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கானா, நைஜீரியா, சியரா லியோனு, அதுக்கப்புறம் லைபீரியா, ஓகே, இந்த மாதிரி நாடுகள் இருக்கு இல்லையா, மேற்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் எல்லாமே இன்னமும் பசுக்களை வந்து பெரிய விஷயமா பார்க்கலாம். பசுக்கள் தான் வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு இப்ப புளிப்பாலை கறந்து நம்ம குடிக்க முடியாது. அது என்னடானா ஒரு 6 மாசம் ஒருக்கு தான் குட்டி போடும். நீங்க புளிய வந்து அடாப்ட் பண்ணி நீங்க வீட்டுல வைக்க முடியாது. அது ஏன்னா கார்னிவோர்ஸ், அது எப்ப உங்களை அடிக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் இருக்கும், அதனால ஆடுகள் வந்து வளர்க்கலாம். மாடுகள் இருக்கு, மாடு வந்து உருவத்துல பெருசு. ஓகே, சோ இந்த காரணங்கள்னாலையும் அது மக்கள் அது பால் கொடுக்கும். அது இப்போ ஆட்டு பால்னா கம்மியா தான் இருக்கும், பட் மாட்டுப்பால் அப்படின்னா ஒருவேளை அதிகமா. ஒரு நிமிஷம் ஓகே, ஸோ பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஒரு 11:18 வந்துருங்க. 11:18 11:19 வந்துருங்க. ஓகேவா? ரைட்.